அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன முயற்சி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை வச்சுக்கிறதுக்கு ரூல் 1, ரூல் 2, ரூல் 3 இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. சார் என்ன முயற்சி பண்ணுறேன்னா, அப்படி ரூல் இல்லாமல் இட் பிகம்ஸ் ஹேபிச்சுவல், பழக்கத்தில் வந்துட்டால் எவ்வளோ எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் சமரைஸ் பண்ணுறேன் அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன செய்கிறேன். ஐ சமரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இன் தி ஃபாலோயிங்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. 0.007, 2.64 × 10^24. திஸ் திங்ஸ் ஆர் கிவன். நம்ம இதெல்லாம் என்ன செய்யலாம், ஒன் பை ஒன்னா வி வில் டேக் அண்ட் வி வில் எக்ஸாமின். இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க, 0.007 இருக்கு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் குருட்டு கணக்காக சொல்கிறதுனா ஜீரோவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பொதுவாக வேறு சில விதிகள் இருக்குது, அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஜீரோவை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஜீரோவை எப்போ கணக்கில் எடுத்துக்கணும்னா, இட் ஷுட் பி ட்ரேப்டு, ரெண்டு நம்பர்களுக்கு இடையில ஜீரோ இருந்தால் கணக்கில் எடுத்துக்கணும். டிஜிட்டுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இருந்தால் கணக்கில் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, 0.00 இங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் இல்லை, 7 மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஒன்றே ஒன்று தான். இப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இதனுடைய உண்மையான மீனிங், இந்த 7 மட்டும் வச்சு இந்த நம்பரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். 7 × 10^-3 அப்படி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இதான் இதனுடைய உள் அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த நம்பர் வாங்க, இந்த நம்பர் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் 3 டிஜிட்ஸ். ஸோ தீஸ் த்ரீ ஆர் சிக்னிஃபிகண்ட். ஸோ 1, 2, 3. ஸோ 3 ரெப்ரசன்ட் பண்ணி அப்படி தான் காமிச்சிருக்காங்க. 2.64 × 10^24 சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் காமிச்சிருக்காங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ், இங்கே நீங்கள் விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்கு இருக்குது. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, திஸ் இஸ் 0.237, திஸ் கேன் பி நெக்லெக்டட் அப்படி சொல்லுவோம். ஆனால் சாயங்க இப்படி ஒரு வேல்யூவை அப்சர்வ் பண்ணி கொடுக்குறாங்கண்ணா, இந்த பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. அப்சர்வ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா திஸ் மீன்ஸ் இதில் ஒரு உறுதிப்பாடு இருக்குது. இட் ஹஸ் காட் அ மீனிங், ரைட்? இட் ஹஸ் காட் அ மீனிங். ஸோ திஸ் இஸ் 0.2370. ஸோ ஆல் தீஸ் ஃபோர் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போ என்ன தெரியுது, டிஜிட்டுக்கு அப்புறம் லாஸ்ட் ஜீரோ மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தா, மீனிங் அவங்க அப்சர்வ் பண்ணி மென்ஷன் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணி இல்லை அனலைஸ் பண்ணி மென்ஷன் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட். This is significant. You please try to understand. இந்த கேஸ் பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்கே ஜீரோ இருக்குது. கேள்வி ஏதாவது தான் பிள்ளைகளுக்கு தான் மைண்டில் இருக்கும், இந்த ஜீரோ எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா. என்ன பார்க்கணும், ஜீரோக்கு ஜீரோ எங்கே இருக்குது, டிஜிட்டுக்கு அந்த பக்கம் இருக்கா? எஸ், டிஜிட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட், சிக்னிஃபிகண்ட். ஸோ 1, 2, 3, 4 இஸ் தி ஆன்சர். 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இங்கே பாருங்கள், 6.032 இங்கே எடுத்துட்டிங்கன்னா திஸ் இஸ் பாயிண்ட். இப்போ இங்கே ஜீரோ வரதான், திஸ் ஜீரோ கேன் பி நெக்லெக்டட். திஸ் இஸ் 6, ஆஸ் திஸ் இஸ் 6, இதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ 1, 2, 3, 4 இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூ நீட் 4 ஃபிகர்ஸ். ஸோ திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ திஸ் இஸ் 4. யூ டேக் திஸ் கேஸ். இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 0, 0, 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நெக்லெக்ட் பண்ணலாம், ஏன்னா 6 பாயிண்ட் சொல்லி இதை மென்ஷன் பண்ணிடலாம், −3 போடலாம். ஸோ திஸ் கேன் பி நெக்லெக்டட். ஆனால் இந்த ஜீரோ நெக்லெக்ட் பண்ண முடியுமா? நோ, திஸ் இஸ் ட்ரேப்டு ஜீரோ. ட்ரேப்னா மாட்டிக்கிடுச்சு, ரெண்டு டிஜிட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிடுச்சு. ஸோ இட் ஷுட் பி இன்க்ளூடட், இட் ஷுட் பி இன்க்ளூடட். ஸோ திஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாலும் அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோடைய எண்ணிக்கை மாறாது. ஸோ சுருக்கமாக சொல்கிறதுனா, சிக்னிஃபிகண்ட் ரூல்ஸுடைய ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல் நம்பர்ஸ் 1 to 9 ஆர் சிக்னிஃபிகண்ட், நம்பர் 1. நம்பர் 2, 0, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் ட்ரே பாயிண்ட் தான், இட் இஸ் சிக்னிஃபிகண்ட், இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதே இது 0 பாயிண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா திஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். இது எல்லாமே இதை சொல்லிடலாம், இட் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். அடுத்து 0.0 இருந்தால் அகெயின் திஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட், இட் கேன் பி நெக்லெக்டட். அதே இது 0.0
630 you cannot neglect it. நீங்கள் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மெஷர் பண்ணும் பொழுது இந்த ஃபீல்டு இருக்குது. இதுதான் பிள்ளைங்களும் அர்த்தம். இதனுடைய உள்ளார்த்த மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னா என்ன மீன் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை சொல்கிறதுக்கு எப்படி ஷார்ட்டஸ்ட்டாக சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டும் கரெக்டு, கடைசி டிஜிட் தவிர, அதான் அர்த்தம். கடைசி டிஜிட் தப்பு அப்படின்னு அர்த்தமாக இல்லை, அப்படி இல்லை. கடைசி டிஜிட்டில் மே ஹாவ் எரர், பிழை இருக்கலாம், பிழை இருக்கலாம். அந்த ஒரு டிஜிட்டில் தான் பிழை இருக்கலாம், அந்த ஒரு டிஜிட்டில் தான் பிழை இருக்கலாம், வேறு எதாவது இருக்கக்கூடாது. அந்த ஒரு டிஜிட்டும் மற்ற டிஜிட்டுகளும் சேர்ந்தால் தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சரிங்களா, இதுதான் பிள்ளைங்களா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நாலஞ்சு எக்ஸசைஸ் நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்க செய்து பாருங்கள், இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ மறுபடியும் போட்டு பாருங்கள், இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைங்களா. உங்களை சுற்றி உள்ள இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்க அனைவருக்கும் நம்ம சேனலை பகிர்ந்துக்கோங்க. இப்படி ஒரு சேனல் இருக்குது, ஒன்றுமே உனக்கு தெரியாட்டி கூட பயப்படாத, படிச்சுக்கிட முடியும் என்பதை எடுத்து சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.